நாலு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள்ஸ்பூன் விப் கிரீம், சிறிதளவு கொத்தமல்லி இலை, 1 வெங்காயம், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கறி மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள். இப்போ எப்படி செய்யணுன்னு தான் பார்ப்போம். முதல்ல நாங்கள் பட்டாணியை பொறிச்சு எடுப்போம். அதுக்கு நாங்கள் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் இப்போ சூடாகிட்டு இதுக்குள்ள நாங்கள் பன்னீரை போடுவோம். இது வீட்டில் செஞ்ச பன்னீர், கடையில் பன்னீர். தண்ணீர் லைட்டான கோல் கலர் வந்த வரைக்கும் பொரியுங்க. தண்ணீர் இப்ப பொரிஞ்சிட்டு இதை நான் எடுக்கிறேன். இப்ப பன்னீர் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. பன்னீர் பொறிச்ச அந்த எண்ணெய்க்குள்ளேயே 2 பிரியாணியில் நாங்கள் குத்தி வச்சுருக்க ஏலக்காய், இதை 2 செகண்ட் வதக்குங்க. ரெண்டு செகண்ட் வதக்கின அப்புறம் இதுக்குள்ள நாங்கள் வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வெறும் வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த அப்புறம் இதுக்குள்ள நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்டா போடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் எல்லாம் நல்லா கோல் கலரா வெறும் வரைக்கும் வதக்கி கொள்ளுங்க. இப்போ கோல் குதிரை வதங்கின பிறகு இதுக்குல நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற தனி மிளகாய்த்தூள், கொத்தமல்லி பவுடர், மஞ்சத்தூள் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 மினிட் வதக்கணும். இப்போ வதங்கின அப்புறம் இதுக்குள்ள நாங்கள் தக்காளியை போடுவோம். தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் 5 மினிட் தக்காளி நல்லா வதங்குவோம். தக்காளி இப்போ வதங்கிட்டது. இதுக்குள்ள நாங்கள் 2 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி விட போகிறோம். தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 3 மினிட் கொதிக்க விடுங்க. நாங்கள் தண்ணி விட்டதால் அந்த பேஸ்டில் இருக்கிற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுது. இந்த பதம் வந்தோடனே நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற தண்ணி எல்லாத்தையும் விடுவோம். 450 ml தண்ணி எடுத்து வச்சமல்லோ அந்த தண்ணியை தான் விட சொல்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு விடுங்க. 8 மினிட் நல்லா கொதிக்கணும். இதுக்குள்ள நாங்கள் உப்பையும் போட்டுட்டு கொதிக்க விடுவோம்.
இப்போ இது கொதிக்கட்டும் இப்போ நாம இதக்குள்ள பட்டாணியை போடுவோம் பட்டாணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பட்டாணியை நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் இதக்குள்ள நாம பொரிச்சு வச்சிருக்கிற பன்னீரையும் போடுவோம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ இது கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்ச அப்புறம் இதுக்கு நாங்க கறி மசாலா விப் கிரீம் ரெண்டையும் விட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பன்னீர் பட்டாணி கறி ரெடி ஆயிட்டு இதை நான் உங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு காமிக்கிறேன் இதுக்கு மேலே சிறிதளவு கொத்தமல்லி தூவுங்க ஓகே இதுல அருமையான சுவையான பன்னீர் பட்டாணி கறி ரெடி ஆயிட்டு இதை நீங்களும் செஞ்சு பாருங்க மீண்டும் ஒரு அருமையான சுவையான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்